ப்ரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு சூத்திரம். இன்றைக்கு நம்ம முதலாம் கொரிந்தியர் 1 அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இதை எழுதினது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். போன வாரமே நான் சொன்னேன், பவுல். அவங்க வந்து எபேசுலேருந்து எழுதுகிறாங்க. யாருக்கு எழுதினாங்க லெட்டர் இது? கொரிந்து அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு சபைக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, ஒரு சர்ச்சுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் தான் ஃபோன்லாம் இல்லைல்ல. அப்போ லெட்டரில் எழுதி சொஸ்தனே என்ற ஒரு நியூஸ் கொண்டு போகிறவங்க அவங்க அந்த பிரதர்கிட்ட கொடுத்து விட்றாங்க. நம்ம பவுல் வந்து கொடுத்து விட்றாங்க லெட்டர் எழுதி. அதுதான் ஃபஸ்ட்டு லெட்டர், கொரிந்து சபைக்கு எழுதுகிற ஃபஸ்ட்டு லெட்டர். அவங்க வந்து கொடுத்து விட்றாங்க. முதலாம் வசனம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. 3 பேருக்கு எழுதுகிறாங்க இது. யாரெல்லாம் இயேசுவை தொழுது கொள்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் எழுதுகிறேன். இன்னொன்று, யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்தவான்களாய் மாறணும்னு அழைக்கப்பட்டிருக்கீங்கள, பரிசுத்தம் தற்சமயத்துக்கு இல்லை, ஆனால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய அழைப்பு இருக்குது. அப்பேற்பட்டவர்களுக்கும் பவுல் வந்து எழுதுகிறாங்க இந்த லெட்டரை. நம்ம பரிசுத்தமாய் மாறினாதான் பரலோகமே போக முடியும். தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்து பூரணராய் மாறணும், முற்றிலும் பரிசுத்தமாக ஆக்கிட்டு தான் பரலோகத்தில் கொண்டு விடுவார். அது நம்மளுக்கு தெரியும். அறகுறையாக இருந்தாலாம் அவர் முற்றிலும், அதுக்காக தான் பூமியில் கொண்டு போட்டிருக்காரு நம்மளை. முற்றிலும் பரிசுத்தமாக இருந்துட்டு பூரணர் ஆகிட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களாங்க. 3வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எப்பொழுதும் உங்களுக்கு நிம்மதி வரட்டும், இயேசு மூலமாக உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம பவுல் சொல்கிறாங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோத்தரிக்கிறேன் அப்படின்னு இந்த வசனங்கள் மூலமாக கொரிந்த சபைக்காக நம்ம பவுல் வந்து நன்றி சொல்கிறாங்க. அவங்க வந்து 6வது வசனத்தை பாருங்கள். 6வது வசனத்தில் தான் தேவன்கிட்ட அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க. கொரிந்து சபை, கொரிந்து பட்டணத்தில் ஒரு சபையை வந்து நிறுவிட்டு வந்திருக்காங்க. பவுலோடைய உழைப்பு தான் அது. அதனால் அவங்க நன்றி சொல்கிறாங்க. தேவன் கொடுத்த அந்த சபைக்காக நன்றி சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து எந்த ஒரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறீங்க. அவர் வந்து வருவார் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க. குறைவு இல்லை உங்ககிட்ட அப்படின்றாங்க. வரங்கள் பற்றி பார்த்தா உங்ககிட்ட குறைவில்லை. அவங்க வளர்ந்துருக்காங்க, நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்களே சபையில், அதனால் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் வந்து இப்போ பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் கடைசி வரைக்கும், கடைசியாக முடிக்கிற அந்த நாள் வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கணும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் நம்மளுக்கு தெரியும், அவருடைய வருகை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு வரைக்கும் நீங்கள் வந்து பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எப்பவுமே அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, ஏன்னா அவங்க தான் சபை வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து இயேசுடைய கிருபையால் அந்த சபையை வந்து அவங்க நிறுவிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை அங்கே இருக்கிறவங்கள பற்றி. நிறைய பேர் பரிசுத்தவான்களாய் மாறிட்டாங்க, சில பேர் பரிசுத்தமாய் நிறைய பேர் மாறணும், அந்த அழைப்பு இருக்குது. அதனால சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எப்பொழுதும் தக்க வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் பரிசுத்தவான்களாகவே இருங்க. அதாவது ஆன்மாவை சுத்தப்படுத்துவது தான் பரிசுத்தம், கரெக்டாங்க. நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறது ரொம்ப ஈஸி, குளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் ஆன்மா உள்ளான மனுஷன் போய் குளிச்சுட்டு வர முடியுமா? நம்ம குளித்தா ஆன்மா சுத்தமாயிடுவாங்க. சரி, நம்ம போய் குளிக்கிறோம், ஆன்மா சுத்தமாயிடுமா? சுத்தமே ஆகாது. அப்போ வந்து நம்ம வந்து பரிசுத்தமாகணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய ஆன்மா சுத்தமாகும். ஆன்மாவை சுத்தப்படுத்திட்டு தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நம்மளுடைய ஆன்மா வந்து சுத்தப்படுத்தணுன்காக தான் பூமியில் அவர் வந்து நம்மளை கொண்டு வச்சிருக்கார். ஃபுல்லாக பூரணராக்கிட்டோன்னே, முற்றிலுமாக பரிசுத்தம் வந்துட்டோன்னே, சரி என் பிள்ளை பரிசுத்தமாயிட்டான் அப்படின்னு பரலோகத்துக்குள்ளே விட்டுருவார். அந்த தேர்ச்சி அதில் பாஸ் பண்ணோம், ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுல தேர்ச்சி பெற்றணும் அப்படின் தான் சொல்லி தான் நம்மளுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்படுது. ஓகேங்களாங்க, நம்ம வந்து கர்த்தருடைய நாளுக்காகவும் காத்துட்ருக்கணும். பவுல் என்ற அப்போஸ்தலன் அவமே சொல்லி வச்சுட்டாங்க. ஓகேங்களாங்க, அந்த சபை, அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை அவங்க லெட்டர் எழுதி கவனிச்சிக்கிறாங்க, நல்லா இருக்குல்ல. அவங்க வந்து பவுல் வந்து ஒரு நாள் கூட இயேசுவை நேருக்கு நேர் பார்த்தது இல்லை, ஆனால் அவங்க காலகட்டத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. இயேசு வந்து மாம்சத்தில் வாழ்ந்தபோது பவுலும் அதே காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாங்க, ஆனால் இயேசுவை நேருக்கு நேர் பார்த்தது இல்லை. யோவான் பார்த்துருக்கான், பேதுரு பார்த்துருக்கான், அந்திரேயா பார்த்துருக்கான், யாக்கோபு பார்த்துருக்கான், மற்ற 11 சீடர்களும் பார்த்தாங்க. யூதாஸ் கரையத்து நேருக்கு நேர் பார்த்து கூட அவன் வந்து தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு போயிட்டான், பிசாசு உள்ளே போகுந்தான். ஆனால் நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. சவுல் தான் அவன் பேர், ஃபஸ்ட்டு சவுல், அதுக்கப்புறம் தான் பவுல் ஆனான். ஆனால் உயிர் தெளிந்த இயேசுவை இந்த பவுல் பார்த்துருக்கான். உயிர் தெளிந்த இயேசுவை அவன் ஃபஸ்ட்டே அவன் காட்சி, அவனுக்கு வந்து காட்சி இயேசு கொடுக்குறார். உயிர் தெளிந்த இயேசு, இவன் வந்து உயிர் தெளிந்த இயேசுவை தான் பார்க்குறான் பவுல். ஆனால் அவர் வந்து விருப்பப்பட்டார், இவன் வந்து அப்போஸ்தலனாக இருக்க வேண்டும் அப்படின்னு. உங்களுக்குன்னு அவர் ஒரு விருப்பம் வச்சுருக்காருங்க, நீங்கள் ஒரு விருப்பம் வச்சுருக்கீங்க, அது ஓகே இருக்கட்டும். ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு அவர் ஒரு விருப்பத்தை வச்சுருக்காரு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கற்று தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகும்.